இத்தனை வருஷமாக யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கிறேன். நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்காங்க. என்கிட்ட அதிகமாக கேட்கப்பட்ட கேள்விகள் வந்து ரெண்டு கேள்விகள். ஒன்று, ஒரு பையரை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஏற்றுமதிக்கு ஒரு பொருளை எப்படி தேர்வு பண்ணுறது, இதுதான் வந்து அதிகமாக என்கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகள். ஸோ இந்த கேள்விகளை மையமாக வச்சு நான் என்னோடய வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஒரு பூல் கண்டக்ட் பண்ணேன். அதில் பார்த்தீங்கன்னா 100% வந்து ஓட் பண்ணியிருந்தாங்க. என்ன கேள்வி அதில் கேட்டிருந்தேன் அப்படின்னா, இந்த மாதிரி பையர் ஐடென்டிஃபிகேஷனுக்காக மட்டும் ஒரு தனி கோர்ஸ் க்ரியேட் பண்ணலாமா, அது உங்களுக்கு தேவைப்படுதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தேன். எஸ் அப்படின்னு சொல்லி 100% ஓட் பண்ணியிருந்தாங்க. நோன்னு சொல்லி யாருமே ஓட் பண்ணலை. ஸோ இப்போது இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ரெண்டு டாபிக் தான், ஒன்று ப்ராடக்ட் செலெக்ஷன், இன்னொன்று பையர் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ இது சம்மந்தமாக தான் இந்த கோர்ஸ் இருக்கும். இந்த கோர்ஸில் லைசன்ஸ் எடுக்கிறதோ, சிஹெச்ஏவோ, சர்டிஃபிகேட்டோ, டாக்குமெண்ட்டோ, பேமெண்ட் டேர்ம்ஸோ எதுவுமே இருக்காது. இந்த ரெண்டு டாபிக் தான் வந்து இந்த கோர்ஸோட முக்கியமானதாக இருக்கும். ஓகே, இந்த கோர்ஸில் இந்த ரெண்டு டாபிக் சம்மந்தமான உங்களோட கேள்விகளை எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. அந்த கேள்விகள் வந்து முழுமையாக இருந்ததுன்னா நல்லது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் என் மைண்டில் இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்டை நான் எந்த கண்ட்ரிக்கு ஃபோக்கஸ் பண்ணுறது, எந்த கண்ட்ரியில் மார்க்கெட் பண்ணுறது, இல்லை எந்த ரீஜனில் மார்க்கெட் பண்ணுறது அப்படின்றதான் வந்து முழுமையான ஒரு கேள்வி. சும்மா எனக்கு சில பேர் வாட்ஸ்அப் பண்ணுவாங்க, ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு குவெஸ்டின் மார்க் இருக்கும். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு தெரியாது, தலையும் இருக்காது வாலும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி குவெஸ்டின் இல்லாமல் ஒரு முழுமையான கேள்வியாக கொடுத்தீங்க அப்படின்னா, அந்த கேள்வியை மையமாக வச்சு அந்த கோர்ஸை வந்து நான் டிசைன் பண்ண முடியும். இதுதான் இந்த வீடியோவோட முக்கியமான நோக்கம். உங்கள் கேள்விகளை எல்லாம் பதிலிடுங்க. நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், டைம் எடுத்து இந்த கோர்ஸை க்ரியேட் பண்ணுறேன். இப்போமே வந்து இந்த கோர்ஸ் எவ்வளோ நாள் இருக்கும், எப்போ லான்ச் பண்ணுறீங்க, எதுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்லாம் கேட்காதீங்க. எனக்கே தெரியாது. இந்த கோர்ஸ் எல்லாம் முழுமையாக நான் முடிச்சுட்டு கண்டிப்பாக நான் வந்து அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து யூடியூப்லேயே கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு நான் உங்கள்கிட்டருந்து எதிர்பார்க்குறது இந்த கேள்விகள் தான், அதாவது ப்ராடக்ட் செலெக்ஷன், பையர் ஐடென்டிஃபிகேஷன். இந்த ரெண்டு டாப்பிக்கு கீழே வரக்கூடிய கேள்விகளை நான் எதிர்பார்க்குறேன். அதை வச்சு இந்த கோர்ஸை நான் டிசைன் பண்ண போகிறேன். தேங்க்யூ.